Dear viewers, Vijay Sri channel subscribe பண்ணுங்க. சினிமாவை ரிவ்யூ பண்ணுவாங்க, அதை கழுவி கழுவி ஊற்றுவாங்க, நல்ல படங்கள் எப்படி பண்ணோம் அப்படி பண்ணுவாங்க. இந்த வெப்சீரிஸ் பக்கம் யாரும் போகிறது இல்லை, அதுவும் தமிழில். சரி, வெப்சீரிஸ் வந்து ஸோ ரிவ்யூ அப்படின்ற நல்ல விஷயங்கள், நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். நல்ல விஷயங்கள் வேணும் கம் அக்ராஸ், அதை பற்றி சொல்லணும். இட்ஸ் நாட் அ ரிவ்யூ, அதை வந்து நம்ம வந்து நத்திங் பட் ஃபிங்கர் டிப்போட வெப்சீரிஸ் அடிச்சு Zee5-ஓட ஃபிங்கர் டிப், அதை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் ஆகிடுச்சு, இப்போ தான் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது பெட்டர் லேட் தென் நெவர்ன்னுவாங்க. ஸோ நல்ல விஷயம்ன்றதுனால அதை பற்றி வந்து நான் வந்து கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேசணும், ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு வெப்சீரிஸ் ஆக்சுவலாக. ஸோ அதாவது அதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 எபிசோட்ஸ் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது கிரீட், லஸ்ட், வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு நேம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஒரு ஐ திங்க் 5 எபிசோட்ஸ் நோட்டபுள் ரிமெம்பர் கரெக்டாக. அது ஒரு அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் டிப் அதோட, ஸோ அந்த ஸ்டார்டிங்லேயே அது புரிஞ்சிருது அது எங்கே போகுது ஃபிங்கர் டிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து கையில் வந்து 2 விரல் இருக்குது, அந்த 2 விரலை வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கட்ட விரல், அது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் தம்பு பிரிஷன் வைக்கிறதா யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து ஆள்காட்டி விரல், அந்த ஆள்காட்டி விரல் வந்து ஓட்டு போடும்போது மை வைக்கிறதா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபேட்டை மாற்றுறதுக்கு தான் அந்த ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணி, திரும்பவும் வந்து ஒரு நாட்டோட ஃபேட்டை மாற்றுறதுக்கு அந்த ஆள்காட்டி விரல், நம்மளுடைய ஃபேட்டோ இல்லை நம்மளுடைய அபிவிருத்திக்கோ நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவோ ஸோ அந்த கட்ட விரல் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 விரலையுமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணுவோம், நதிங் பட் மொபைல். இந்த மொபைலில் 2 விரலில் தாண்டவும் மாடும், சில பேர் 2 கட்டவரில் யூஸ் பண்ணி கிடையாது, சில பேர் 2 ஆள்காட்டு விரலில் யூஸ் பண்ணி கிடையாது பண்ணுவாங்க. இதுதான் ஃபிங்கர் டிப். ஸோ இந்த சோஷியல் மீடியா, அது சோஷியல் மீடியாவோட அடிக்ஷன், அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக அது ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டியது. அமேசான் ப்ரைமில் இருக்குது, பாருங்கள் எப்படி அமேசான் ப்ரைமில் நிறைய மெம்பர் இருப்பீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இன்றைக்கிற சூழ்நிலை. அதாவது டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்குது, லஸ்ட், வெஞ்சன்ஸ், கிரீட் அந்த மாதிரிலாம், அக்ஷரா ஹாசன் இருக்காங்க, அந்த சுனைனா பண்ணியிருக்காங்க, நிறைய அசோக் செல்வன் நோன் ஃபேஸஸ் தான் நிறைய. ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல் ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சுனைனா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல போயிட்டுருக்கிற ஃபேமிலியில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி, அதாவது அதை வந்து பேரை மறைச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே போட்டு கிழிக்கினு கிழிச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், இதெல்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ ஒரு செலிபிரிட்டி ஆகணும்னு நினச்சி அவங்க பண்ணுற சின்ன சின்ன இன்சிடென்ஸஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு, செல்ஃபி எடுத்துட்டு, வீடியோ எடுத்துட்டு மாதிரி ஷேர் பண்ணி ஷி வாண்ட்ஸ் டு பிகம் அ செலிபிரிட்டி. அது மூலமாக வந்து எந்த அளவுக்கு ஃபேமிலியில் டிஸ்டர்ப் ஆகி அவங்களுடைய அந்த டைவர்ஸ் வரைக்கும் எப்படி போயிட்டு, ஸோ அது அவங்க வேறு ஒரு பாதையில் ஏன் போகிறாங்க. ஸோ இந்த ஃபேமுக்காக, அந்த சோஷியல் மீடியான்ற அந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஃபேமுக்காக வாட் ஷி இஸ் லூசிங் அப்படின்றது சொல்கிறது தான் ஃபஸ்ட் எபிசோட். சான்ஸே இல்லை ஆக்சுவலாக. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நம்ம ஒரு எஜுகேஷனல் ஃபிலிம் மாதிரி தான் கிட்ட ஃபிங்கர் டிப்னது, ஒரு அபவுட் தி சோஷியல் மீடியா அடிக்ஷன், அதை பற்றி எஜுகேஷன். ஆனால் அது வந்து எஜுகேஷன் ப்ரீச்சிங்காக இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம அந்த ரிதமில் வந்துட்டு அப்புறம் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒரு க்ரைம் த்ரில்லரோட ஒரு சீட்டு நுனி முனைக்கு வர மாதிரி வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் இது வந்து லிஞ்சிங் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி வந்து, அதாவது அந்த குழந்தைங்களை கடத்துறது எப்படி சோஷியல் மீடியாவில் சாதாரணமாக பண்ணுற விஷயங்கள் கூட அந்த குழந்தைங்களை கடத்துட்டு போய் எப்படி போயிட்டு இது பண்ணி ஃபேஸ்புக் மீம்ஸ் அதெல்லாம் பற்றி. ஸோ அவர் ஒரு வயசான பெரியவர், ஸோ அவர் எப்படி வந்து ஜஸ்ட் ஒரு பையனை போய் கண்டிச்சிருவார், அந்த பையன் வந்து அவர் எப்படி பழி வாங்கலாம் சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் போட்டுவிட்டு அவர் குழந்தைங்களுக்கு கடத்திடணும், அது மூலமாக அவருக்கு ஏற்படுற அந்த விஷயங்கள். ஸோ ஃபேஸ்புக் எந்த அளவுக்கு டேமேஜ், அது நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த, அது ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது எப்படி, மிஸ்யூஸ் பண்ணுறது எப்படின்றது காட்டுறாங்க. அது மாதிரி 3rd எபிசோட் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக வந்து 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு மட்டும் இன்னொருத்தர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது இன்னொருத்தரோட இது சுத்திரம சோஷியல் மீடியா மூலமாக வந்து அது எப்படி இது பண்ணி, ஸோ அது வந்து எந்த லெவலில் போயிட்டு எப்படி பிரேக்கப் போகிறீங்க, போய் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து ஃப்ரெண்டே பழி வாங்கணும்னு நினச்சிட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி மிஸ், அவங்க ஜெயில் வரைக்கும் கொண்டு போய் விடுற மாதிரி, அது ஒரு எபிசோட் ரொம்ப இது. அண்ட் தென் 4th எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு குபிட் மாதிரி ஒரு டேட்டிங் சைட், அந்த டேட்டிங் சைட் மூலமாக எப்படி க்ரைம் நடக்குது, ஹவு த இன்னசன்ஸ் ஃபால் ப்ரே டு தட் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த எபிசோடு. ஸோ அப்படியே ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும், க்ரைம் த்ரில்லர் மாதிரி அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ அப்படியே கொஞ்சமாக வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறது, நேராக பார்க்குறது, இன்னசன்ஸ் மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹோட்டல் ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அது கொலை பண்ணுற அளவுக்கு அந்த க்ரைம்ஸ் எப்படி நடக்குது, ஸோ அது ஒரு சொல்கிற ஒரு விஷயம். தென் 5th வந்து பார்த்த ஒரு செலிபிரிட்டி லைஃப்பில் வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் ஆனால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி, மீ டூ இன்சிடென்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செலிபிரிட்டி அக்கௌண்ட் வந்து, அது மூலமாக அவர் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சென்சார் ஃபார் இட். தமிழ் சினிமாவோ ஹிந்தி சினிமாவோ இங்கிலீஷ் வேறு சென்சார் இருக்குது, ஏஎஸ் அட் யூஸ் அட்வாங்க, ஆனால் அந்த வெப்சீரிஸில் வந்து சென்சார்ஸ் இல்லை. நம்ம வந்து ஒரு இன்னொரு காதல்னு ஒரு வெப்சைட், ஐம் நாட் எபிள் டு கெட் பேக் தட் நேம் திஸ் டைம் ஆக்சுவலாக. அதாவது என்ன காதல், அதாவது
ஐம் சஃபரிங் ஃப்ரம் காதல் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் வரும், அதில் ஃபுல்லாக கெட்டவார்த்தை தான் பேசிட்டு இருப்பாங்க, அதுக்காகவே இருக்கும் தண்ணி அடிச்சிட்டே இருப்பாங்க, குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் இதில் வந்து டீசென்ட், அதாவது இந்த கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று ரெண்டு கெட்ட வார்த்தைகள் அது கூட வந்து மியூட் பண்ணிட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் தேவைப்படுற விஷயங்கள் மட்டுமே தான், அதாவது வெப்சீரிஸில் வந்து ஃப்ரீடம் இருக்குன்றதுக்காக வந்து தேவ் நாட் மிஸ்யூஸ்ட். ஒன்ஸ் அகேன் வந்து சோஷியல் மீடியாவோட மிஸ்யூஸ் பேசும்போது வந்து வெப்சீரிஸை மிஸ்யூஸ் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து அருவருக்கத்துக்கு சீன்ஸ் எதுவுமே கிடையாது, கெட்ட வார்த்தைகள் ரொம்ப கிடையாது. நேச்சுரல் இதோட சொல்லிட்டு ஒரு லைஃப் லெசன் மாதிரி தான் வந்து சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன நடந்துகிட்ருக்கு நம்ம சுற்றி வந்து, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது சோஷியல் மீடியாவை நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோமா இல்லை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளை எந்த பாதைக்கு அது வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றது அந்த 5 எபிசோட் சொன்னாங்க. செகண்ட் சீரீஸ்லாம் கூட வரப்போது வந்து மிரட்டி இருக்காங்க, சான்ஸே இல்லை. அது ரெண்டாவது பாப்புலர் ஃபேஸஸ் அக்ஷராசன் இந்த மாதிரி பீப்புள் அது நல்லா பண்ணியிருக்காங்க, யாருமே வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், அந்த கேரக்டரை வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த எபிசோட் பார்த்துட்டு வரும்போது நமக்கு ஒரு ஒரு நைட் வந்து தூக்கம் இல்லை கூட, அந்த இம்பாக்ட் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம அன்றாடம் பார்க்குற விஷயங்கள் நம்மளே யூஸ் பண்ணுறோம், நம்மளை வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறோம், பட் ஒரு சில பேர் மொபைலில் யூஸ் பண்ணுறோம், ஒரு சில பேர் மொபைலை மிஸ்யூஸ் பண்ணுறோம். அந்த மிஸ்யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குது, எப்படி ஹேக்கிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து, அதாவது நம்மளை, அதாவது இன்றைக்கி வந்து அதாவது பார்த்திங்கன்னா அந்த புக்ஸ் படிக்கிற விஷயங்கள் வந்து குறைஞ்சிட்ருக்கு. நல்ல சினிமா அப்படின்றது நம்ம வந்து அது வரும்போது சொல்கிறோம். அதே மாதிரி இது ஒரு வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெப்சீரிஸ், ஒரு எஜுகேட்டிவ் இன்ஃபர்மேட்டிவ் வெப்சீரிஸ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டியது. அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஒன் செகண்ட் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் வந்து இன்ஃப்ளூயன்சர் அமேசான் ப்ரைமை பார்க்க சொல்கிறேன் அப்படிலாம் கண்டிப்பாக இல்லை. அது தான் பெற்ற இன்பம் பெருக வயகம் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான். ஸோ எனக்கு கிடைச்ச சில லேர்னிங்ஸ், ஸோ அந்த இது அது கடைசியில் இதோடைய அந்த கான்செப்ட் நம்ம ஒரு டைட்டில் தமிழில் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா ஜீஃபைவோட ஃபிங்கர்ஷிப் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும், அதான் அதோடைய அதாவது அந்த சாராம்சம்னு சொல்லலாம், ஜிஸ்ட்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டியது, டைம் கிடைச்சதுன்னா பாருங்கள், இல்லை டைம் ஒதுக்கி பா